ஸ்போர்ட்ஸ் பர்சன். பெண்கள் விளையாட்டு துறையிலையும் சாதிக்க முடியும். நம்மளுடைய தமிழ்நாடு கிரிக்கெட் டீம்லயும் ஒரு பெண் ஆளுமை சைலஜா சுந்தர். உங்களுக்கு இந்த விளக்கு கடை என்ன மாதிரி ஒரு ஃபீல்? எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததே ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. அம்மையெல்லாம் பார்த்துட்டு அம்மாவை பார்த்தப்பறம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிது. நிச்சயமா இந்த நீங்க ரொம்ப அழகா இந்த உங்க வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த விளையாட்டு துறையில எப்படி ஆர்வம்? இன்ஃபேக்ட் அது ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். நீங்க உங்க அம்மாவை எப்படி ஃபீல் பண்ணீங்க? முக்கியமாக மேட்ச் தாங்க. அவன் இந்தியா ஆடினது, மேன் ஆஃப் த சீரியஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு ஒன்றும் புரியாது, என் உலகமே என் குழந்தைங்க தான், ரெண்டு பேரும் தான். வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். பெண் ஆளுமைகள் இந்த விளக்கு கடையை அலங்கரிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது பெண்கள் விளையாட்டு துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு காமிச்ச நம்மளுடைய தமிழ்நாடு கிரிக்கெட் டீம்லையும் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமை சைலஜா சுந்தர், அவங்கள தான் நாம் இன்னைக்கு வரவேற்கிறோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சைலஜா எனக்கு நீங்கள் இங்கே வந்தது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தம்பியுமே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அம்மா பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு கூட பையனுக்கு மேட்ச் இருக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து வைசாக்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மேட்சையும் அவங்க எவ்வளோ ஆர்வமா எதிர்கொள்றாங்க, அம்மா எவ்வளோ ஆர்வமா எதிர்கொள்றாங்கன்றது அவங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சைலஜா நீங்க இங்க வரணும்னு ஒத்துக்கிட்டது. உங்களுக்கு இந்த விளக்கு கடை என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி என்னை இங்கே வர வச்சதுக்கு. எனக்கு வந்து கார்த்திகை மாசம்னாலே ரொம்ப ஸ்பெஷல். நான் கார்த்திகையில் பிறந்த பொண்ணு தான். அப்புறம் அது போக இந்த கார்த்திகை தீப திருவிழாக்கு விளக்கு திருவிழாக்கு என்னை வந்து கூப்பிட்டு சிறப்பிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததே ரொம்ப ரொம்ப மன நிறைவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. இங்கே வந்ததுமே ஒரு சாமியெல்லாம் பார்த்துட்டு அம்பாவை பார்த்தப்பறம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிது. நிச்சயமா இந்த நீங்க ரொம்ப அழகா இந்த உங்க வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நீங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து சொல்லும் போது இந்த வேலை உங்க வேலையில நீங்க எவ்வளவு பேஷனட்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது. அதுக்கு எப்பவுமே என்னோட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ஒரு பெண் ஆளுமையா நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விளையாட்டு துறையில எப்படிமா ஆர்வம் வந்தது? வந்து இயற்கையாவே இருந்ததா அல்லது அப்பா அம்மா சொல்லி வந்ததா? என்னோட அப்பா வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர். ஸோ அதனால அவரை பார்த்து நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவரு விளையாடிட்டு இருந்த டேஸ் அப்போ. ஸோ அவரை பார்த்து தான் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது. அவர் விளையாட போகும்போது நான் கூட போய் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஓரமாக உட்காந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறதுல ஆரம்பிச்சு எனக்கு ஆடணும்னு ஒரு விளையாடணும்னு ஒரு ஆசை வந்து அப்புறம் தான் என்னோட கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸ்போர்ட்ஸ்லன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது ஒரு பிளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட் வந்து லைஃபையே சொல்லி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இவ்வளோ அழகான ஒரு லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு. என்னை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக ரொம்ப தன்னம்பிக்கை இருக்க ஒரு பர்சனாக வந்து வளர்த்துருக்குன்னா அது கிரிக்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கேம். அண்ட் இந்த கேம் நான் வந்து கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குன்றதே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாமல் இருந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து கிரிக்கெட் ரொம்ப அழகாக வளர்ந்து எல்லாருக்குமே எல்லாராலையும் பார்க்கப்படுது, போற்றப்படுது. எல்லாரும் அதை வந்து இன்னும் பெட்டராக ஆக்கணும்ன்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க விமென்ஸ் கிரிக்கெட்டை ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அந்த வகையில் வந்து விமென்ஸ் கிரிக்கெட் வளர்ந்துருக்க அழகு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது கடந்து போகும், இதை தாண்டியும் இன்னும் பெட்டராக ஆகிட்டே வரும். விமென்ஸ் கிரிக்கெட்டும் ரொம்ப பிரபலமாகி நிறைய பெண்கள் கிரிக்கெட் ஆடவும், கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸ் துறைகள்லையும் வந்து பங்கேற்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க நிச்சயமாக ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் பேசும்போதே தெரியுது அந்த விளையாட்டு துறையுமே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு. அதாவது எங்கள் வீட்டில் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலம்மா, நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கம்மானுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஆர்வம் எனக்குமே இருந்தது. நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் ஆர்வம் தான் உங்கள் தம்பியவும் இந்த துறைக்குள்ளே கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி என்னுடைய தம்பி சொன்னார். அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னுன்றதே வந்து எனக்கு போஸ்டர் பார்த்துட்டு அவர் கால் பண்ணி பேசும்போது தான் தெரிஞ்சது.
அவங்களோட ஆர்வம் பார்த்துட்டு தான் அவங்க தம்பி கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானாரு அப்படின்னாங்க. ஸோ அது உங்கள் தம்பியை பற்றி, நீங்கள் ரெண்டு பேருமே கிரிக்கெட்டராக இருக்கிறத பற்றி. ஏன்னா ஒரு செலிப்ரிட்டியை வந்து ஒரு வீடு தாங்கிறதே கஷ்டம், ரெண்டு செலிப்ரிட்டி ஒரே வீட்டில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையில சொன்ன போனா அவன் தான் செலிபிரிட்டி. இந்தியா ஆடிட்டு இருக்கான், கரண்ட் இந்தியன் டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் இந்தியாக்காக வாங்கி கொடுத்துட்டு இருக்கான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் தான் செலிபிரிட்டி. ஆனா நான் அவளை அவனுக்கு பெரியவளா மூத்தவளா இருக்கிறதுனால நானும் அப்பாவும் அந்த காலத்துல ஆடிட்டு இருந்ததை பார்த்து அவன் என்ன மாதிரி அவன் அதை ஃபாலோ பண்ணி அவனுக்கு நிச்சயம் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு ரொம்ப ஆர்வம் கிரிக்கெட்டில். ரொம்ப சின்ன பையன் நடக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கிரிக்கெட் ஆடணுன்ற ஒரு ஆர்வம். ஏன்னா டிவியில் எப்பவும் கிரிக்கெட் தான் ஓடிட்டு இருக்கோம் வீட்டில். ஸோ அப்படி ஒரு ஜேர்னி தான். வாஷிங்டனோட நானும் சேர்ந்து என்னோட சைல்ட்ஹுட் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஜாஸ்தி கிரிக்கெட் கிரவுண்டில் தான் சொல்லுவோம். ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வருவோம், பட் வீட்டை விட கிரிக்கெட் கிரவுண்டில் நிறையா சேர்ந்து விளையாட இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நிச்சயமா அவனும் இது இன்னும் மேல் மேலும் வளருவான்றது பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. இது நீங்க பேசும்போது கேட்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு டான்சர் அப்படின்னா டான்சர் டான்ஸ் ஆடுறத பார்த்துக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடுறவங்க அப்படின்னா அவங்க வந்து பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னுவாங்க. ஸோ அதே தான் உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து டிவியில் கூட எங்களுக்கு வந்து கிரிக்கெட் தான் விளையாடுறது போயிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஒரு ரெண்டு சாதிச்சிட்ருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க இல்லையா, நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து கிரிக்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரோ, அம்மா வந்து அதுக்கு ஈக்குவலாக வீட்டில் எங்களை பார்த்துக்கிறது முதல் கொண்டு அவங்க ஹோம் மேக்கர் தான். ஸோ ஆனால் அதுதான் இருக்கிறதுலேயே மிக கஷ்டமான வேலைன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஜாப் போயிட்டு வரவங்களை விட ஒரு வீடை வந்து சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸில் இருக்கும். இன்ஃபேக்ட் அப்பா முதல் கூட மூணு பேரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது மூணு பேரையும் பார்த்துக்கிறது, யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு, குறிப்பாக வந்து ஸ்கூலிங் டைம்ஸில் எங்களோட அந்த கிரிக்கெட் கற்றுக்கிட்டு வளர்ற நேரத்தில் எஸ்பெஷலி அவங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது இல்லாமல் எங்கள் ரெண்டு பேராலையும் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் அதுக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல். ஓகே, அப்படிப்பட்ட அம்மாவை நாமளுமே நேரில் பார்க்கலாம். ஏன்னா நாயன்மார்கள் கதை, ஒரு சாதிச்சவங்களோட ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வளர்த்துருக்காங்க அப்படின்றதுல தான் நான் நிறையவே நினைப்பேன். ஸோ அப்படிப்பட்ட அம்மாவை நாம் இப்போ சந்திக்கலாம், அவங்கக்கிட்டேயும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வரும்போது நீங்கள் நினச்சிங்களாம்மா அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்துடுவாங்கன்னு? கட்டாயங்க நினச்சேன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒரு ஆர்வம், படிப்புலேயும் சரி கிரிக்கெட்லேயும் சரி, அவங்கள பார்த்து நான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரியே நான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் அவங்களோட உழைப்பு நல்லா நல்லா வந்திருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, அதுதான் நல்ல நிலையில் இருக்காங்க இப்போ. அது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு தருணம் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் வந்து கண்டிப்பாக பலன் கொடுப்பாரு அப்படின்னு அந்த டைமில் நினச்சிருப்பீங்க? அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த இதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த 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 மொமெண்ட் நான் பார்க்கும்போது எவ்வளோ அப்போ பட்ட கஷ்டம் வந்து ஒருத்து அவன் வந்து இவ்வளோ தாண்டி வந்திருக்கான்னு நீங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரசித்து பார்த்த நிகழ்வுன்னா எதை சொல்லுவீங்க? முக்கியமாக மேட்ச் தாங்க. அவன் இந்தியா ஆடினது ஐபிஎல்லாம் நல்ல ஃபைனல்ஸ் வந்து அவன் வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு ஒன்றும் புரியாது, அது ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கும்போது பொண்ணும் சரி பையனும் சரி நிறைய வெளியூருக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுடைய மனநிலை என்னங்க? பூஜை அதுதான் நம்ம கடவுளோட இது. பசங்க நல்லா பண்ணணும்னு வீட்டில் பூஜைலாம் பண்ணுவேன். என்னோட நம்பிக்கையே தெய்வம் தாங்க, கடவுளோட இது தான். இவ்வளோ இவங்க வந்திருக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் கடவுளோட இதுதான் சொல்லணும். கண்டிப்பாக. அப்புறம் அவங்களோட உழைப்பு, பசங்க வந்து என் ரெண்டு குழந்தைங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு என் உலகமே என் குழந்தைங்க தான், ரெண்டு பேரும் தான். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அதாவது வேற யார் யாரோலாம் வாழ்த்த வேண்டாம், நம்ம பெற்றவங்க நம்ம போயிட்டு இருக்கிற வழி நல்ல வழி தான் அப்படின்னு அவங்க மனசு வாழ்த்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே
அந்த வாழ்த்து எப்படி வரும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க நடந்துக்கக்கூடிய விதத்துல வரும். அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி, இந்த பேட்டிக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட, என் பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறா அப்படின்னா கூட ஒரு மார்க்கை கூட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டா. அது மாதிரி அவள் வெளியூருக்கு அவள் போயிட்டு வரும்போது கூட நான் வந்து அப்படியே அந்த பூஜையை விளக்கு ஏற்றிட்டு அங்கேயே உட்காந்துருப்பேன். அப்போ டெலிஃபோன் வந்து லேண்ட்லைன் மட்டும்தான், அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அவங்களா தான் கால் பண்ணணும். இவ்வளவு சிரமத்தை தாண்டினதுனால தான் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க உச்சத்தில் இருக்கும்போது கூட அந்த என்ன சொல்கிறது, இவங்க மனசில் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பிள்ளை இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாட போகிறாரு, பொண்ணு வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து ஜெயிச்சுட்டு வர்றா, இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே பார்த்ததுனால இன்னைக்கு அந்த கர்வம் எல்லாம் வரலை. ஆல்ரெடி அம்மா விஷுவலைஸ் பண்ணதை இப்போ ரியலாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு சாதித்த ஒரு குடும்பத்தோடு நிற்கக்கூடிய இந்த ஃபீல் எனக்குமே வந்து இந்த விளக்கு கடையோடு வந்து அவங்கள இணைச்சிருக்கா அம்பாள்னு தான் சொல்லணும். அதுக்கு நான் சிறுமுகிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து இன்னும் யாரோ ஒரு ஆள் வரணும் அப்படின்னு என் மனசு ஏங்குச்சு. இத்தனைக்கும் அது வந்து அவ்வளோ டைட்டான ஷெட்யூலில் நிற்கிறோம் நாங்கள். நேற்று நிற்கும்போது சுருமுகிட்ட வேற எதுவுமே நல்லா இருக்கீங்களா எதுவுமே கேட்கல. அம்மா நாளைக்கு எனக்கு இன்னும் யாரோ ஒருத்தர் வேணும்னு தோணுது, அது ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க வந்து இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து ஆனால் நாளானிக்கெலாம் வர்றேன்னாங்க, எனக்கு நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயுமே அவங்க கிட்ட பேசுனா அது கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே அம்பாளுடைய விருப்பத்தினால தான் வர்றாங்கன்றத நாங்கள் ரொம்பவே பரிபூர்ணமாக நம்புகிறோம். அதை தான் அன்னைக்கு இவங்க கூட உணர்ந்து வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாரையுமே நல்லா வளர்க்கணும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சைலஜா பேரும் புகழோட நல்ல ஆரோக்கியத்தோட இன்னுமே பெண்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆளாக வரணும். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து அவங்க வந்து விளையாண்டு வேர்ல்டு கப் எல்லாம் வந்து அவங்க ஜெயிச்சு வரணும். வரும்போது நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம். இந்த அம்பாளுடைய அனுகிரகம் வந்து அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குன்னு, அதுக்கு அம்பாளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் அவங்க கூடவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.